நண்பர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ பன்னெண்டாம் வகுப்பு இயல் நாலிலிருந்து எடுக்கப்பட்ட பெட்டி செய்திகள் மற்றும் அதிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு ஒரு மதிப்பெண் வினாவிடை தொகுப்பு இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பெட்டி செய்திகளில் இருக்கக்கூடிய முக்கியமான அந்த சிவப்பு வண்ணத்தில் இருக்கக்கூடியதெல்லாம் நம்ம கவனத்தில் வச்சுக்கணும் இங்கே யார் யாரெல்லாம் படித்தாங்க என்ற ஒரு தகவலை இந்த பெட்டி செய்திகளில் சொல்லியிருக்காங்க அந்த வகையில் மில்டனின் சொர்க்க நீக்கத்தை தமிழில் மொழிபெயர்த்தவரும் உயிரின மருத்துவருமான வெள்ளக்கால் பா சுப்பிரமணியனார் திருநெல்வேலி இருக்கக்கூடிய தெற்கு தெரு கணபதி என்பவரிடத்தில் அவரோட திண்ணைப்பள்ளிக்கூடத்தில் நான்கு வருடம் படிச்சிருக்காரு வரலாற்று ஆய்வாளரும் தமிழறிஞருமான டாக்டர் மா ராசமாணிக்கனார் மோனகுருவிடம் அவரோட தென்னைப்பள்ளிக்கூடத்தில் படிச்சிருக்காங்க நற்றெண்ணை நூல் நூலின் உரையாசிரியர் பின்னாத்தூர் நாராயணசாமி என்ன பண்ணியிருக்காருன்னா பின்னாத்தூருக்கு அருகே இருக்கக்கூடிய கிருஷ்ணாபுரம் முத்துராம பாரதி தென்னைப்பள்ளிக்கூடத்தில் படிச்சிருக்காரு இப்போ இலவசமாகவும் சொல்லி கொடுத்துருக்காங்க காசுக்கும் கொடுத்துருக்காங்கன்ற தகவல்களை இந்த செய்தி மூலமாக தெரிஞ்சுக்கலாம் சுப்பிரமணிய பாரதியாரோட நண்பரும் வழக்கறிஞருமான நாவலர் சோமசுந்தர பாரதியார் எட்டயபுரம் தென்னை பள்ளிக்கூடத்தில் படிச்சிருக்காரு சிலப்பதிகார உரையாசிரியர் வேங்கடசாமி வல்லம் குருசாமிவாதியார்கிட்ட தென்னைப்பள்ளிக்கூடத்தில் படிச்சிருக்காரு மதுரை பல்கலைக்கழக துணைவேந்தராக இருந்த டாக்டர் வாசுப மாணிக்கனார் மகிபாலன் பட்டியில் இருக்கக்கூடிய நடேசனார் தென்னைப்பள்ளிக்கூடத்தில் படிச்சிருக்காங்க இப்போ இந்த எல்லாருமே அந்த காலத்தில் தென்னைப்பள்ளிக்கூடத்தில் தான் படித்து பெரிய ஆளாக வந்திருக்காங்கன்ற தகவல்களை இந்த பெட்டி செய்தி நமக்கு த சொல்லுது இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா பேராசிரியர் ஆக்கா பெருமாள் என்றவர் இரட்டை அர்த்தங்கள் மாண்டு போகவில்லை என்ற நூலில் இருந்து இந்த செய்தியை நமக்கு கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா நம்ம அந்த தொடக்கப்பள்ளி பள்ளி ஆசிரியர் பட்டய பயிற்சி இதெல்லாம் எப்படி ஆரம்ப காலத்தில் என்னென்னு சொல்லியிருக்காங்கன்ற தகவலை நம்ம தெரிஞ்சுக்க முடியும் பாருங்க வித்தியாரம்பம் அப்படின்னு சொல்லக்கூடியது கல்வி அதாவது தொடக்க கல்வி அல்லது கல்வி தொடக்கம் தொடக்க நிலையை சொல்லிக்கிட்டு இருக்கு வித்தியாபியாசம் அப்படின்னு சொன்னால் கல்வி பயிற்சி உபாத்தியார் உபாத்தியாயர் அப்படின்னு சொன்னால் ஆசிரியர் இதுபோல் அக்ஷாபியாசம் அப்படின்னு சொன்னா எழுத்து பயிற்சி கீழ்வாய் அதாவது கீழ்வாயிலக்கம் மேல்வாயிலக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம் விண்ணேண்களின் கீழ்த்தொகை விண்ணெண்களின் மேல் தொகை குழிமாற்று அப்படின்னு சொன்னா பெருக்கல் வாய்ப்பாடு இப்ப நம்ம பெருக்கல் வாய்ப்பாடுன்னு சொல்லிட்டு இருப்போம் அந்த குழிமாற்று அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க ஆரம்பத்தில் சீதாள பத்திரம் அப்படின்னு சொன்னா தாழை மடல் தாழையாள் செய்த அந்த மடலை தான் சொல்லிகிட்டு இருக்கோங்க நவத்வீபம் தீபம் அப்படின்னு சொன்னால் வங்காளத்தில் உள்ள ஒரு ஊர் இப்போ இது எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா அந்த காலத்தில் எந்த சொல்லை உச்சரிக்க என்ன பயன்படுத்தினாங்க அப்படின்ற தகவலை இந்த பெட்டி செய்து சொல்லிகிட்டு இருக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே சொன்ன அந்த கா பெருமாள் அவர்கள் இயற்றி அந்த நூலில் இருந்து எடுத்திருக்காங்க கதைப்பாடல்கள் மாணவர்களுக்கு கற்பித்த நூல்களை பட்டியலிடுகின்றன கதைப்பாடல யார் யார் என்னென்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு பெரும்பாலும் நீதி நூல்கள் ஆத்திசூடி கொன்றைவேந்தன் முதுமொழி நல்வழி இதையெல்லாம் மனப்பாடம் செய்து மாணவருக்கு அப்போ அந்த காலத்தில் மனப்பாடம் செஞ்ச அந்த மாணவருக்கு மதிப்பு இருந்தது அப்படின்னு சொல்லப்படுது வியாபாரம் செய்வதற்கும் கோவில்களில் பணி செய்வதற்கும் ஏற்ற ஏற்றவாறு அமைந்த கணித முறை கட்டாயமாக கற்பிக்கப்பட்டதை கதைப்பாடல்கள் குறிப்பிடுகின்றன இது மேலே இந்த பெட்டி செய்தி எடுத்துட்டோம்னு சொன்னால் அதுக்கு முன்ன இருக்கக்கூடிய பாடப்பகுதியை மையப்படுத்தி தான் இந்த பெட்டி செய்தி கொடுக்கப்பட்டிருக்கு அதில் கீழ்வாய் இலக்கம் மேல்வாய் இலக்கம் குழிமாற்று நெல் இலக்கம் முதலிய வாய்ப்பாடுகள் கட்டாயம் மனப்பாடம் செய்ய வேண்டும் அப்படின்னு இதற்கான பிரபாவதி சுவடு புத்தகத்தில் கூட இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ ஏன் நாம் இதெல்லாம் சொல்றோம் அப்படின்னா இந்த பிரபாவதி சுவடு இந்த கணக்கு சொல்லி கொடுத்த விவரம் கோவில்களுக்கும் வியாபாரம் செய்வதற்கும் என்ன பாட முறைகள் அங்கே கற்பிச்சாங்க அப்படின்ற வினாக்களை இந்த அதுக்கடுத்தது உயிர் மீட்சி என்னும் தலைப்பில் அமைந்த பகுதியோட பாடப்பகுதி தான் இப்போ பா பாடப்பகுதியோட பெட்டி செய்தி தான் பார்க்க போறோம் உவேசாவின் இலக்கிய கட்டுரைகள் இருந்து எடுத்தள்ளப்பட்டிருக்கு இந்த உயிர்மீற்சி அப்படின்னு சொல்லக்கூடியது உவேசாவை தமிழ் தாத்தா அப்படின்னு சொல்ற வழக்கம் இருக்கு இப்போ இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த காந்தியடிகளை காந்தி தாத்தான்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் தமிழ் புத்தகங்களை மிகுதியாக பதிப்பித்து தமிழுக்கு தொண்டு செய்தர தமிழ் தாத்தா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் தாத்தா அப்படின்னா முதுமையானவர் வயதானவர் என்ற நிலையிலிருந்து வழிகாட்டி என்ற நிலைக்கு நம்ம அதை பார்க்கலாம் அந்த வகையில அந்த உவேசாவை பற்றிய தகவல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இவர் ஒரு இணையற்ற ஆசிரியர் புலமை பெருங்கடல் சிறந்த எழுத்தாளர் பதிப்பாசிரியர் பழந்தமிழ் இலக்கியங்களை தேடி தேடி அச்சில் பதிப்பித்து அரும்பணி ஆற்றியவர் இவரோட இவரோட இவருக்கு கொடுக்கப்பட்ட பட்டங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா மகா மகோபாத்தியாய திராவிட வித்யா பூஷணம் அதுக்கப்புறம் தட்ச தட்ச தட்சணாத்திய கலாநிதி உள்ளிட்ட பட்டங்களை அவர் பெற்றிருக்காரு கும்பகோணம் அரசு கல்லூரியிலும் சென்னை மாநில கல்லூரியிலும் தமிழாசிரியராக பணியாற்றியிருக்கார் ஆயர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டுல சென்னை பல்கலைக்கழகத்தால டாக்டர் பட்டம் வழங்கப்பட்டிருக்கு இவரோட திருவுருவ சிலை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி இருக்கக்கூடிய பிரசிடென்சி காலேஜ் மாநில கல்லூரியில் வங்கக்கடலை நோக்கி பார்க்கக்கூடிய அளவில் திருவுருவ சிலை நின்றுட்டு இருக்கிற மாதிரி வச்சுருக்காங்க இது மட்டும் இல்லாமல் சென்னை பாருங்க சென்னையில் இருக்கக்கூடிய திருவான்மியூர்ல இவரோட பெயரால உவேசா நூலகம் அப்படின்னு ஒன்று அமைந்திருக்கு இப்போ எல்லாத்தையும் நம்ம கவனத்தில் வச்சுக்கணும் இதிலேருந்து எப்படி வேணாலும் அந்த கேள்விகளை கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அடுத்து சுரதா சுரதா பற்றிய ஒரு பெட்டி செய்தி சுரதாவின் துறைமுகம் என்னும் கவிதை தொகுப்பில் இருந்து நம்ம பாடப்பகுதி எடுக்கப்பட்டிருக்கு இவர் கவிஞர் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா இவர் பாடக்கூடிய எல்லா பாடலடிகள்லையும் ஓமையை மிகு மிகுதியாக புகுத்துக்கூடியவர்ன்றதுனால ஓம கவிஞர் அப்படின்னு சொல்கிறாங்க இவரோட இயற்பையை பார்த்தீங்க அப்படின்னா ராசகோபாலன் இப்போ இந்த ராசகோபாலன் துறைமுகம் இதெல்லாம் நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டிய தகவல் இந்த ராசகோபாலன் என்ற பெயரை சுரதான் எப்படி மாத்தினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பாரதிதாசன் மீது கொண்ட பற்றினால் சுப்புரத்தினதாசன் என்று தன்னோட பெயரை மாத்தி வச்சுக்கிட்டாரு அப்படி மாத்தி வச்சுக்கிட்ட பிறகு அதோட சுருக்கமா சுரதா அப்படின்னு பேச்சு வழக்குல வந்துடுச்சு அப்ப சுப்புரத்தினதாசன் என்பதுதான் சுரதாவாக மாறியிருக்கு இவர் மரபு கவிதை எழுதுவதில் வல்லவர் பெரும்பாலான இவரோட கவி கவிதைகள் பார்த்தீங்க அப்படின்னா மரபு கவிதல தான் இருக்கும் அரசு விருத்தம் விருத்த வகைகளில் தான் இருந்துகிட்டு இருக்கும் அது மட்டும் இல்லாமல் முழுக்க முழுக்க கவிதைகளையே கொண்ட ஒரு காவிய இதழையும் இவர் நடத்தி வந்திருக்காரு இலக்கியம் விண்மீன் ஊர்வலம் போன்ற ஏ இலக்கிய ஏடுகளையும் இவர் நடத்தியிருக்காரு தேன்மழை துறைமுகம் மங்கையர்க்கரசி அமுதும் தேனும் உள்ளிட்ட பல நூல்களையும் இவர் எழுதியிருக்காரு இவருக்கு தமிழக அரசு கலைமாமணி விருது பாரதிதாசன் விருது தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தோட ராசராசன் விருது முதலிய விருதுகளை இவர் பெற்றிருக்கார் அடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அடுத்த பகுதி பாத்தீங்க அப்படின்னா சீமணியோட பெட்டி செய்திகள் சி பழனிசாமி அப்படின்றது தான் அவர் சி மணி அப்படின்னு தன்னோட பெயரை மாற்றி வச்சிருக்காரு நம்மோட பாடப்பகுதி இதுவரை என்ற தொகு தொகுப்பில் இருந்து இடம்பெற்றிருக்கு இக்கவிதை குறியீடுகளை கொண்டு அமைந்தது அதனால் பன்முக பொருள் கொண்டது கவிதையில் பார்த்தீங்கன்னா குறியீடுகளை வச்சு எழுதுறது அப்படின்றது ஒரு மரபு அந்த வகையில் குறியீட்டு கவிதை கவிஞராக இவர் இருந்திருக்காருன்றதை தெரிஞ்சுக்க முடியுது கவிஞரின் கவிதை சார்ந்த எண்ணம் அதை வெளிப்படுத்தும் வண்ணம் எழுதப்பட்ட கவிதைகளை உள்வாங்கி வாசகனின் மனநிலை போன்றவற்றை குறியீடாக குறிப்பிடுகிறது குறியீடு அப்படின்றது ஒரு ஒரு என்னன்னா ஒரு செய்திய சொல்ற மாதிரியே சொல்றது இயற்கையில நடக்கிற மாதிரியே சொல்றது அத குறியீடு அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் எழுத்து இதழில் இவரோட கவிதைகள் வெளிவந்திருக்கு எழுத்து இதழ் நிறைய அதாவது ஏராளமான கவிஞர்களை உருவாக்கியிருக்கு ஏராளமான படைப்பாளர்கள் உருவாக்கியிருக்கு அந்த எழு எழுத்து இதழில் தான் இவர் தன்னோட கவிதையை அவன் வெளியிட்டிருக்காரு இது மட்டும் இல்லாமல் நடை என்ற சிற்றிதழ்க்கை இவர் நடத்தி வந்திருக்காரு அப்போது அந்த காலத்தில் சிற்றிதழ்கள் நடத்துதல் என்பது ஒரு ஒரு கௌரவமாகவும் இல்லை ஒரு தன்னோட படைப்புகளை வெளியிடுவதற்கு தேவையான ஒரு ஆதாரமாகவும் அதை கொண்டு இருக்காங்க இவர் படைத்த இலக்கண நூல் பற்றியது யாப்பும் கவிதையும் என்ற நூல் இலக்கண நூல் ப பற்றியது யாப்பும் கவிதையும் எப்படி எழுதுறது எப்படி அது கவிதை எழுதக்கூடிய முறை என்னன்றதை பத்தில அது சொல்லியிருக்காரு வரும் போகும் ஒளி சேர்க்கை முதல் இவரோட கவிதை தொகுப்பாக இருந்துகிட்டு இருக்கு ஆங்கில பேராசிரியரான இவர் தாவோதேஸ் ஜிங் அப்படின்னு சொல்லக்கூடிய சீன மொழியின் நூலை அவர் மொழிபெயர்த்திருக்காரு இவர் புது கவிதை அங்கதத்தை மிகுதியாக பயன்படுத்தக்கூடியவர் அங்கதம் என்ற ஒரு உத்தியை தன்னோட கவிதைகளை மிகுதியாக பயன்படுத்தக்கூடியவர் இதில் இருத்தலில் வெறுமையும் வெறுமையை சிரிப்பும் கசுவுமாக சொன்னவர் விளக்கு இலக்கிய விருது தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக விருது ஆசான் கவிதை விருது கவிதை சிற்பி விருது முதலிய விருதுகளையும் இவர் பெற்றிருக்காரு இது மட்டும் இல்லாமல் வே மாலி செல்வம் முதலிய புனை பெயர்கள்லையும் இந்த கவிதைகளை எழுதி வந்திருக்காரு புனை ஏன் அப்படின்னு சொன்னா சில நேரத்தில் தப்பித்துக் கொள்வதற்கான ஒரு வேற மாதிரி கவிதைகள் வந்துடுச்சு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய கவிதைகள் வந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் அதுலேருந்து தப்பித்துக் கொள்வதற்காகவும் தன்னோட பெயரை மறைத்து புனை எழுதக்கூடிய நிலையும் இருக்கு இதுல பாத்தீங்கன்னா பாரதியார் மிகுதியான புனை எழுதியிருக்காரு அது மாதிரி இவரும் என்ன பண்ணிருக்காரு வே மாலி செல்வம் என்ற பெயர்களில் அந்த கவிதைகளை எழுதியிருக்கார் அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா சிற்றரசரான அதியமான் நெடுமாண் அஞ்சி பற்றிய ஒரு பகுதி இதுல ஒளவையார் இந்த அதியமான் நெடுமா அஞ்சியை பாடியிருக்காங்க இந்த பாடல் எங்க இட பெற்றிருக்குன்னு பாத்தீங்கன்னா புறநா நூற்றுல இட பெற்றிருக்கு இந்த புறநா நூற்ற புறம் புறம் பாட்டு என்ற அழைப்பர் என்பதெல்லாம் முன்னாடி தெரியும் தமிழர்களோட வீரம் போர் செய்தி நாகரிகம் பண்பாடு அவங்களோட வாழ்க்கை முறை இது எல்லாத்தையும் அது விளக்கக்கூடியதாக அவனுக்கு இருந்துகிட்டு இருக்கு இது மட்டும் இல்லாமல் அதியமானின் மீது நட்பு பாராட்டியவர் ஒளவையார் அவருக்காக தூதும் சென்றிருக்கார் அரசவை புலவராகவும் இருந்திருக்காரு இவர் நூற்றில் நான்கு பாட்டும் குறுந்தொகையில் பதினஞ்சு பாட்டும் நற்றினல் ஏழு பாட்டும் என ஏழு பாட்டும் புறநானூற்றில் முப்பத்தி மூணு பாட்டும் என ஐம்பத்தொம்போது பாடல்கள் நமக்கு அவர் அவர் பாடிய பாடல்கள் கிடைக்குது இப்போ ஒரு கேள்வி கேட்கலாம் ஓவையார் எழுதிய மொத்த பாடல்களின் தொகுப்பு அப்படின்னு கேட்கலாம் அப்படி பார்த்தீங்கன்னா ஐம்பத்தொம்பது அப்படின்றத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் இது போல வரக்கூடிய தகவல்கள்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டா தான் அவங்க கேட்கக்கூடிய கேள்விகள் இருந்து நம்ம விடையளிக்க முடியும் கேள்விகளை எப்படி வேணாலும் கேட்கலாம் அப்படின்ற நிலை இருக்குது அதனால் இந்த இந்த செய்திகளை தெரிஞ்சு வச்சுக்கிட்டா அவங்க எப்படி கேட்டாலும் அதுக்கான விடையை நம்மளால் அட்டன் பண்ண முடியும் அதற்கடுத்து யாப்பு யாப்பிலக்கணத்தில் சில கேள்விகள் கேட்குறாங்க இதில் பெண் வெண்பா எழுதும்போது மாச்சி இருக்கு அடுத்து என்ன வரணும் அப்படின்றத கொடுக்கப்பட்டிருக்கு மாச்சி அடுத்து வரக்கூடிய சீர்களா புளிமாஞ்சீர் கருவிலம் புளிமாங்காய் கருவிளங்காய் மலர் பிறப்பு என்ற சொற்கள் வரலாம் அதாவது அந்த சீரில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் வரலாம் விலம் அல்லது காய் என்ற சீர் நிலைமொழியாக இருந்ததுன்னு சொன்னால் வறுமொழியாக வரும்போது தேமா கூவிலம் தேமாங்காய் கூவிளங்காய் நாள் காசு இந்த சொற்கள்லாம் வரலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இது என்ன அப்படின்னு சொன்னால் நிலைமொழியில் மாச்சீரில் முடிஞ்சதுன்னா அதாவது நேரில் முடிஞ்சதுன்னா அடுத்து வரும் சீர் நிறையில தான் ஆரம்பிக்கணும் அப்படின்றது தான் அந்த வெண்பா இலக்கணத்தோட விதி அந்த தான் இந்த பட்டியலிட்ருக்காங்க இது மட்டும் இல்லாமல் வெண்பா அடி வரையறை சொல்லியிருக்காங்க பாருங்க இரண்டு அடியால் வரக்கூடிய வெண்பா குரல் வெண்பா மூன்றடியால் வரக்கூடிய வெண்பா சிந்தியல் வெண்பா இதுல பார்த்தீங்கன்னா நேரிசி சிந்தியல் இன்னிசி சிந்தியல் அப்படின்லாம் சொல்லப்பட்டிருக்கு தனிச்சொல் பெற்று வந்ததுன்னா நேரிசை சிந்தியல் வெண்பானும் தனிச்சொல் இல்லாம இல்லாமல் வந்ததுன்னு சொன்னா அது இன்னிசை சிந்தியில் வெண்பானு சொல்லப்படுறது மூணடிகள்ல இதே போல நான்கு வரக்கூடிய பாடல்களையும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தனிச்சொல் தனிச்சொல் பெற்று வருவது தனிச்சொல் பெறாமல் வருவது அப்படின்னு இருக்கு தனிச்சொல் பெற்று வந்ததுன்னா நேரிசை வெண்பாவாகவும் தனிச்சொல் இல்லாம வந்ததுன்னா இன்னிசைவன்பாகவும் நம்ம அதை கணக்குல எடுத்துக்கலாம் இது மட்டும் இல்லாம நான்கு அடி முதல் பன்னிரெண்டு அடி வரையில பாடக்கூடிய பகுதிகளை பகுருடை வெண்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் நான்கு அடின்றதை விட ஐந்து அடி முதல் பன்னிரெண்டு அடி வரையில வரக்கூடியதை பகுருடை வெண்பா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் பதிமூன்று அடி முதல் அதற்கு மேற்பட்டு வரக்கூடியத கழிவெண்பா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அப்போ பார்த்தீங்கன்னா வெண்பா வகைகளை எத்தனை வகையை பிரிக்கிறாங்க இல்ல வெண்பாவோட கழிவண்பா எத்தனை அடிகளை கொண்டது அப்படின்லாம் நமக்கு வினாக்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு இது புத்தகத்தை பின்னால் இருக்கக்கூடிய வினாக்கள் இதை நீங்கள் பார்த்துக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பெட்டி செய்திகளிலிருந்து எடுக்கப்பட்ட வினாவிடை தொகுப்பு இதில் பார்த்தீங்கன்னா மரத்தடியில் உள்ள திண்ணையை குறிக்கும் சொல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இது இதற்கான விடை மன்றம் ஆசிரியர் சொல்வதை மாணவர்கள் பலரும் சேர்ந்து சொல்வதை என்னவென்று கூறுவர் அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு இதற்கான விடை முறை வைப்பு ஐயாண்டு எய்தி மையாடி அறிந்தார் கலைகள் என கற்றல் முறையை கூறக்கூடிய இலக்கணம் எது அப்படின்னு சொன்னா சிவக சிந்தாமணி மஞ்சள் குளிப்பாட்டி மையிட்டு முப்பாலும் மிஞ்ச புகட்ட மிக வளர்ந்தாய் அப்படின்னு தமிழை புகழ்ந்து சொல்லக்கூடிய பகுதி எதுல இருந்து எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா தமிழ் விடுதூது இரட்டை தொலையுள்ள ஏடுகளில் ஒரு தொலையை செப்பு கம்பினாலும் அல்லது மூங்கில் குச்சியாலும் செருகி கட்டுவதை எவ்வாறு அழைப்பார் அதாவது நம்ம அந்த ஏடுகளை சுற்றி கட்டி வைக்கும்பொழுது ரெண்டு பக்க தொலை இருக்கோ மேலே அந்த அதில் ஒரு பக்கத்தில் கம்பியால் கட்டி அல்லது குச்சியால் சொறி வைக்கிறதுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு பார்த்தீங்கன்னா நாராசம் தான் அதோட பெயர் கீழ்கண்டவற்றில் எது எழுத்தாணி அல்ல அப்படின்னா மடக்கு எழுத்தாணி வார எழுத்தாணி குண்டு எழுத்தாணி எல்லாமே எழுத்தாணியா இருக்கு ஆனா நீட்டு எழுத்தாணி என்பது அந்த எழுத்தாணிகள்ல இல்லை அதனால எ நீட்டு எழுத்தாணி என்பது மட்டும்தான் எழுத்தாணி அல்லாத ஒன்று அப்படின்னு நம்ம கணக்குல எடுத்துக்கலாம் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா சுவடிகளை வைப்பதற்கும் எடுத்து செல்வதற்கும் பயன்படுத்தக்கூடிய கருவியோட பெயர் என்ன அப்படின்னா தூக்கு ஓதர் பிரிவின் காலம் எத்தனை ஆண்டு மூன்று ஆண்டு இலக்கிய கட்டுரை தொகுப்பின் பெயர் உயிர் மீட்சி பின்வருவனவற்றுள் ஊவேசாவின் பட்டங்கள் அல்லாத ஒன்று இது சர்வகலா வித்தகர் அப்படின்றது ஏற்கனவே இந்த மூணு பேரும் நம்ம அந்த பெட்டி செய்திகளில் பார்த்துருக்கோம் இப்போ சர்வகலா வித்தகர் அப்படின்ற செய்தி பட்டங்களை இவர் பெறவில்லை அடுத்த வினா பாத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உவேசா அல்லது உவேசாவிற்கு எந்த ஆண்டு டாக்டர் பட்டம் கொடுக்கப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு கொடுத்துருக்காங்க உவேசாவின் பெயரில் அமைந்த நூலகம் எங்கு உள்ளது திருவான்மியூர்ல இருக்கு பெசன் நகர்னு சொல்ற வழக்கம் உண்டு திருவான்மியூர் நம்ம புத்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு யாப்பில் வந்தடங்கும் வார்த்தைகளே கவிதை என்று கூறியவர் யார் சுரதா சாமானிய மக்களுக்கும் விலங்கும் வண்ணம் தமிழ் கவிதை தர வேண்டும் இந்நாளில் என்று கூறியவர் யார் சுரதா பாரதியாரும் சொல்லியிருப்பாரு பாரதிதாசனும் சொல்லியிருப்பாங்க மக்களுக்கு எளிமையாக புரியக்கூடிய வகையில கவிதைகளை படைக்க வேண்டும் பாரதிதாசன் எளிய நடையில் தமிழ் மொழி தமிழ் இலக்கணம் எழுதிடல் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு இது எல்லாமே குறிப்புகள நம்ம வச்சுக்கலாம் சுரதாவின் இயற்பெயர் என்ன ராசகோபாலன் பின்வருவனவற்றில் எது சுரதாவின் நூல் அல்ல துறைமுகம் மங்கையர்க்கரசி அமுதும் தேனும் இதோட இவரோட நூல் ஆனால் ஊர்வலம் என்றது அது அவரோட அவர் நடத்திய பத்திரிக்கை என்றதுனால அது இந்த நூல் இல்லை பின்வருவனவற்றில் சுரதா பெறாத விருது எது கலைமாமணி விருது பாரதிதாசன் விருது ராசராசன் விருது எல்லாம் பெற்றிருக்காரு திருவள்ளூர் விருது அவர் பெறாத விருது சீமணியின் கவிதை நூல் அல்லாத ஒன்று எது அப்படின்னு கேட்டிருக்காங்க யாப்பும் கவிதையும் ஏன்னா இந்த யாப்பும் கவிதை இலக்கண நூல் மற்ற எல்லாமே கவிதை நூல் ஆனால் கவிதை நூல் அல்லாத ஒன்று யாப்பும் கவிதையும் சீமணி நடத்திய இதழோட பெயர் என்ன அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு சீமணி பார்த்தீங்க அப்படின்னா நடை என்ற தான் அவர் நடத்திருந்திருக்காரு இது மட்டும் இல்லாம சீமணியோட இயற்பை என்ன சி பழனிசாமி என்பதுதான் சீமணி அப்படின்னு அவர் மாத்தி வச்சிருக்காரு நம்ம ஒண்ணுமே பார்த்தோம் எத்திசை செல்லினும் அத்திசை சோரை என கூறியவர் யார் அவ்வையார் காவியனின் கலனே சுருக்கனன் கலப்பை அப்படின்னு சொல்லி அதியமான் தன்னோட வீட்டிலே இருக்கணும் அப்படின்னு நினச்சி பரிசில் வழங்காமல் விட்ட காலங்களில் அவருக்கு கோவம் வந்து நான் எடுத்துன்னு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு நான் எந்த பக்கம் போனாலும் எனக்கு சோறு உண்டு அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய பகுதிகளாக அது சொல்லியிருப்பாங்க அதை சொன்னது யார் அப்படின்னு சொன்னால் அவையார் உலகிலேயே அதிக சாலை போக்குவரத்து கொண்ட பெரிய நாடு அதாவது பெரிய நாடு எது அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு எத்தனாவது இடம் அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு ரெண்டாவது பெரிய நாடு இந்தியா அப்ப உலகிலேயே அதிக சாலை போக்குவரத்து வசதிகளை கொண்ட இரண்டாவது பெரிய நாடு இந்தியா எல்லாமே கிட்டத்தட்ட ரெண்டாவதாக வந்துக்கிட்டு இருக்கோம் இரண்டாவது மிகப்பெரிய கடற்கரை மெரினா ஆசியாவின் இரண்டாவது பெரிய பேருந்து நிலையம் நம்ம சென்னையில் இருக்கிறது உயரமான சிலைகளில் ரெண்டாவதாக இருக்கக்கூடியது நம்ம திருவள்ளுவர் சிலை இதுபோல் உலக மக்கள் தொகையில் இரண்டாவது இடம் அப்படின்லாம் வந்துகிட்ருக்கோம் எல்லாமே இரண்டாவது இடத்துல இந்தியா இருந்துகிட்டு இருக்குன்றதை நம்ம கவனத்தில் வச்சுக்கணும் இது மட்டும் இல்லாமல் மோக இந்த மோட்டார் வாகன சட்டம் ரெண்டாயிரத்தி பதினேழோட படி படி பதினெட்டு வயது நிரம்பாத ஒரு குழந்தையை ஊர்தி இயக்கினாலோ அல்லது விபத்து ஏற்பட்டாலோ அக்குழந்தையினோட பெற்றோருக்கு எத்தனை ஆண்டு சிறை தண்டனை கிடைக்கும் அப்படின்னா மூன்று ஆண்டு மோட்டார் வாகன சட்டப்படி ரெண்டாயிரத்தி பதினேழோட சட்டப்படி மது அறிந்து விட்டு ஊர்தியை இயக்கினால் எவ்வளவு அபராதம் அப்படின்னா பத்தாயிரம் இது மட்டும் இல்லாம பதிமூன்று அடி முதல் பல அடிகளால் பாடப்பட்ட ஒரு வெண்பா அப்படின்னு சொன்னா அது எது அப்படின்னு கேட்டிருப்பாங்க இன்னிசை என்பா அப்படின்னா இன்னிசை நேரிசை ரெண்டுமே இன்னிசை சிந்தியல் நேரிசை சிந்தியல் எல்லாமே மூன்று அடிகளால் எழுதப்பட்டது பகுரோடை அன்பா ஐந்து அடி முதல் பன்னிரண்டு அடி வரையறையில் எழு எழுதப்பட்டது பதிமூன்று அடியிலிருந்து எழுதக்கூடியது கலிவன்பா, இதை கவனத்தில் வச்சுக்கணும்